விக்ரவாண்டி இடைத்தேர்தலுக்கான தேர்தல் பிரச்சாரம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்துள்ள நிலையில் நான்காவது இடத்திற்கு சென்றுவிடுமோ என்ற அச்சத்தில்தான் அதிமுக போட்டியில் இருந்து விலகிவிட்டதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். அதிமுகவை குறை சொல்லியே அண்ணாமலை அரசியல் செய்வதாக விமர்சித்துள்ள அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கோவைக்கு கொடுத்த வாக்குறுதியை எப்போது நிறைவேற்றுவார் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். இதைத் தொடர்ந்து தேர்தலில் அதிமுக கொடுத்த வாக்குறுதியை பழனிசாமி எப்போது நிறைவேற்றுவார் என அண்ணாமலை பதில் வினா எழுப்பியுள்ளார். இன்னொரு பக்கம் பாஜக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாமக வேட்பாளருக்கான பேனர்களில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா படம் இடம்பெற்றுள்ளதும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி, அதிமுக தலைவர்களின் படங்களை பயன்படுத்தினால்தான் வாக்கு கிடைக்கும் என அவர்கள் உணர்ந்திருப்பதாகவும், ஜெயலலிதா உள்ளிட்டோரின் படங்களை பாமக பயன்படுத்துவதாகவும் தெரிவித்தார். விக்ரவாண்டி இடைத்தேர்தல் களம் உச்சகட்டத்தை எட்டியுள்ள சூழலில் அதிமுக பாஜக இடையே வெடித்துள்ள மோதல் தீவிரமடைந்துள்ளதன் பின்னணி என்ன? ஜெயலலிதா படத்தை பாமக பயன்படுத்துவது பற்றி பழனிசாமி வரவேற்பது மீண்டும் இரு கட்சிகளும் இணைந்து செயல்படுவதற்கான தொடக்கமா? அதிமுக தேமுதிக கட்சிகள் தேர்தலை புறக்கணித்தது ஏன் என இப்போது விரிவாக பார்க்கலாம். விக்ரவாண்டி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திமுகவை சேர்ந்த புகழேந்தி கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி காலமானதையடுத்து அத்தொகுதிக்கான இடைத்தேர்தலை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஜூலை 10ஆம் தேதி விக்ரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இதையடுத்து திமுக சார்பில் அன்னியூர் சிவா வேட்பாளராக போட்டியிடுவார் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாமக போட்டியிடும் என பாஜக அறிவித்த நிலையில் பாமக வேட்பாளராக சி அன்புமணி நிறுத்தப்பட்டுள்ளார். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அபிநயா போட்டியிடுவார் என அக்கட்சித் தலைவர் சீமான் அறிவித்துள்ளார். கடந்த 13 ஆண்டுகளில் விக்ரவாண்டி சட்டமன்ற தொகுதி சந்திக்கும் 5வது தேர்தலாக இது அமைந்துள்ளது. இந்த 5 தேர்தல்களில் திமுக அதிமுக கட்சிகள் தலா இருமுறையும், அதிமுக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட மார்க்சிஸ்ட் கட்சி ஒரு முறையும் வெற்றி பெற்றுள்ளன. இறுதியாக 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளராக போட்டியிட்ட புகழேந்தி 93,730 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுகவின் முத்தமிழ் செல்வன் 84,157 வாக்குகளை பெற்று 9,573 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். இதன் அடிப்படையில் திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளும் ஏறத்தாழ சம பலத்தை கொண்டுள்ள விக்ரவாண்டி தொகுதியில் ஜூலை 10ஆம் தேதி நடைபெறவுள்ள இடைத்தேர்தலிலும் திமுக அதிமுக இடையே நேரடி போட்டி உருவாகும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் யாரும் எதிர்பாராத வகையில் விக்ரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிப்பதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். தேர்தல் நியாயமாகவும் சுதந்திரமாகவும் நடைபெறாது என்பதால் இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். சுதந்திரமாக நடைபெறாது என்று கருதிதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் போட்டியிடல. நடந்து முடிந்த நாடாளுமன்றம், விழுப்புரம் நாடாளுமன்றம், இந்த விக்ரவாண்டி தொகுதி விழுப்புரம் நாடாளுமன்றத்தில் வருது. 6,000 ஓட்டு தான் குறைவு. இப்போவே என்ன ஓட்டு வந்துன்னு தெரியும். மறுபடியும் எதுக்கு போட்டிடுவானே? போட்டிட்டு அவர் விடவே போகிறாங்க. இந்தியா சுதந்திரம் அடைந்தது முதல் நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தேர்தல்கள் அறிவிக்கப்படும் போது ஆங்காங்கே சில குறிப்பிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் தங்கள் கோரிக்கைகளை முன்வைத்து தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவிப்பார்கள். அரசியல் கட்சிகள் தேர்தலை புறக்கணிப்பது அரிதாகவே நடக்கும். 1976 முதல் 1989 வரையிலான காலத்தில் 1980 நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் உள்ளாட்சி தேர்தலில் மட்டுமே திமுக வெற்றி பெற்றது என்றாலும் எந்த தேர்தலையும் திமுக புறக்கணிக்கவில்லை. தொடர்ந்து அனைத்து தேர்தல்களிலும் திமுக போட்டியிட்டதன் மூலம் தேர்தல் களம் அதிமுக மற்றும் திமுக இடையிலான போட்டியாகவே இருந்து வந்தது. மக்களவைக்கான பொது தேர்தலோ, சட்டமன்ற தேர்தலோ அல்லது இடைத்தேர்தலோ
தேர்தல் களத்தை அரசியல் கட்சிகள் பெரும்பாலும் புறக்கணிப்பதில்லை. வெற்றி தோல்வி என்ற நிலையை கடந்து இடைத்தேர்தல் உட்பட அனைத்து தேர்தல்களையும் தங்கள் அரசியலை மக்களிடம் பேசுவதற்கான வாய்ப்பாகவே அரசியல் கட்சிகள் பயன்படுத்தி வந்துள்ளன. ஓரிரு தொகுதிகளுக்குத்தான் இடைத்தேர்தல் நடத்தப்படுகிறது என்றாலும் அவை அரசியல் மற்றும் கூட்டணி மாற்றங்களுக்கும் காரணமாக அமைந்து விடுகின்றன. 1982 நடைபெற்ற சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் அப்படி ஒரு கூட்டணி மாற்றத்திற்கு வழிவகுத்தது. 1980 நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தேர்தலில் திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் கூட்டணி அமைத்து போட்டியிட்டன. நாடாளுமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று எம்ஜிஆர் முதலமைச்சரானார். இந்த சூழலில் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருந்த வால்மீகி காலமானதால் 1982 ஆண்டு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. அப்போது காங்கிரஸ் உடனான திமுக கூட்டணியில் விரிசல் ஏற்பட தொடங்கியிருந்தது. ஏற்கனவே காங்கிரஸ் வென்ற தொகுதி என்பதால் திமுக இடைத்தேர்தலில் போட்டியிடவில்லை என அறிவித்தார் கலைஞர். திமுக போட்டியிடாதது மட்டுமன்றி காங்கிரஸ் ஆதரவு கோராததால் காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரத்திலும் ஈடுபடவில்லை. காங்கிரஸ் உடனான உறவை புதுப்பிக்க காத்திருந்த எம்ஜிஆர் திருப்பத்தூர் இடைத்தேர்தல் வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டார். இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் வேட்பாளரை அறிவிக்காமல் காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஆதரவளித்து வெற்றி பெறச் செய்தார். இதன் மூலம் தமிழ்நாட்டின் முக்கிய கட்சிகளான திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளுமே போட்டியிடாத இடைத்தேர்தலாக திருப்பத்தூர் இடைத்தேர்தல் அமைந்தது. தேர்தல் முடிந்ததும் திமுக காங்கிரஸ் கூட்டணி முடிவுக்கு வந்து அதிமுக காங்கிரஸ் கூட்டணியும் உருவானது. கூட்டணி அமைப்பதற்காக எம்ஜிஆர் ஒரு இடைத்தேர்தலை பயன்படுத்தி கொண்டார் என்றால் அதிமுகவில் தனது தலைமையை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக மற்றொரு இடைத்தேர்தலை ஜெயலலிதா பயன்படுத்தி கொண்டார். எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அதிமுக ஜானகி அணி மற்றும் ஜெயலலிதா அணி என இரண்டாக பிளவுபட்டிருந்தது. அப்போது நடைபெற்ற 1989 சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு ஜானகி மற்றும் ஜெயலலிதா அணிகள் ஒன்றிணைந்து அதிமுகவுக்கு ஜெயலலிதா தலைமை ஏற்று இரட்டை இலை சின்னத்தையும் திரும்ப பெற்றிருந்தார். இந்த சூழலில் 1989 சட்டமன்ற தேர்தலின் போது ஒத்திவைக்கப்பட்ட மருங்காபுரி மதுரை கிழக்கு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில் முதன்முறையாக போட்டியிட்ட ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது. திமுக ஆட்சியில் இருந்த போதும் 2 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றதன் மூலம் அதிமுகவில் தனது தலைமையை உறுதி செய்தார் ஜெயலலிதா. ஆனால் 1991 ஜெயலலிதா முதலமைச்சரான பிறகு இடைத்தேர்தல் என்றாலே ஆளுங்கட்சிதான் வெற்றி பெறப் போகிறது என்ற போக்கு உருவானது. 1991 சட்டமன்ற தேர்தலில் பர்கூர் காங்கேயம் ஆகிய இரு தொகுதிகளில் போட்டியிட்டு ஜெயலலிதா வெற்றி பெற்றிருந்ததால் முதலமைச்சரான பிறகு காங்கேயம் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ஜெயலலிதா ராஜினாமா செய்தார். இதனால் அங்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் அமைச்சராக இருந்த ஆர் வீரப்பனை அதிமுக வேட்பாளராக அறிவித்தார் ஜெயலலிதா. யாரும் எதிர்பாராத வகையில் எதிர்கட்சி வேட்பாளரின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதால் ஆர் வீரப்பன் பிரம்மாண்டமான வெற்றி பெற்றார். எதிர்கட்சி வேட்பாளரின் வேட்புமனுவை தள்ளுபடி செய்யப்பட்டது தமிழ்நாட்டில் அதுவரை நடக்காத ஒன்று என்பதால் அப்போது பரபரப்பாக பேசப்பட்டது. இடைத்தேர்தல் என்றாலே அது ஆளுங்கட்சியை எடை போட்டு பார்க்கும் தேர்தல் என்றானதால் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக முறைகேடுகளும் அரங்கேறத் தொடங்கின. 2003 ஆண்டு சாத்தான்குளம் தொகுதிக்கான இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்ட போது ஆளுங்கட்சியான அதிமுகவின் அத்துமீறல்களை பட்டியலிட்ட கலைஞர் சாத்தான்குளம் இடைத்தேர்தலை திமுக புறக்கணிப்பதாக அறிவித்தார். இதேபோல் திமுக ஆட்சியில் 2009 ஆண்டு நடைபெற்ற பர்கூர் இளையான்குடி ஸ்ரீவைகுண்டம் கம்பம் மற்றும் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிப்பதாக ஜெயலலிதா அறிவித்தார். இப்போது எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளது போலவே தேர்தல் நியாயமாகவும் சுதந்திரமாகவும் நடைபெறாது என கூறித்தான் 5 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலை ஜெயலலிதா புறக்கணித்தார். ஆனால்
அதே 2009 December 19 நடைபெற்ற திருச்செந்தூர் மற்றும் வந்தவாசி சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல்களில் அதிமுக போட்டியிடும் என அறிவித்த ஜெயலலிதா இனி நடைபெறும் எல்லா தேர்தலையும் அதிமுக புறக்கணிக்காது என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். ஜெயலலிதா 2009 ஐந்து தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணித்தார் என்றால் 2010 இடைத்தேர்தல் புறக்கணிப்பு முடிவை பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்தது. அதற்கு காரணம் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல்தான். பெண்ணாகரம் இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளரான இன்பசேகரன் 77,637 வாக்குகள் பெற்று வெற்றியடைந்த நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளராக போட்டியிட்ட பாமக தலைவர் ஜி கே மணியின் மகன் தமிழ் குமரன் 41,785 வாக்குகள் பெற்று இரண்டாம் இடம் பெற்றார். பெண்ணாகரம் இடைத்தேர்தலில் அதிமுக தேமுதிக உள்ளிட்ட அனைத்து பிற வேட்பாளர்களும் டெபாசிட்டை இழந்தனர். பெண்ணாகரம் இடைத்தேர்தலில் பாமகவுக்கு ஏற்பட்ட தோல்வியை அடுத்து இனிமேல் எந்த இடைத்தேர்தலிலும் பங்கேற்க மாட்டோம் என அக்கட்சி அறிவித்தது. அது மட்டுமன்றி சுயேட்சை எம்எல்ஏக்களாக இல்லாமல் ஒரு கட்சியின் எம்எல்ஏ உயிரிழந்தால் அதே கட்சியைச் சேர்ந்த வேறொரு நபரை அத்தொகுதியின் எம்எல்ஏவாக நியமனம் செய்யும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி வலியுறுத்தியது. அதன் பிறகு எந்த இடைத்தேர்தலிலும் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடாத நிலையில் தற்போது விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் களமிறங்கியுள்ளது. அதிமுகவும் பாமகவும் இடைத்தேர்தல்களை புறக்கணித்தன என்றால் ஒரு முக்கிய கட்சி சட்டமன்ற தேர்தலையே புறக்கணித்தது அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. 2011 சட்டமன்ற தேர்தலில்தான் அது நடந்தது. 2006 சட்டமன்ற தேர்தல் முதல் அதிமுக கூட்டணியில் நீடித்து வந்த மதிமுகவுக்கு தொகுதிகளை ஒதுக்குவதில் சிக்கல் ஏற்பட்டது. அதிமுக கூட்டணியில் புதிதாக இணைந்த விஜயகாந்த் தலைமையிலான தேமுதிகவுக்கு 41 தொகுதிகளை ஒதுக்கிய அதிமுக மார்க்சிஸ்ட் கட்சிக்கு 12 தொகுதிகளையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 10 தொகுதிகளையும் ஒதுக்கியது. மனிதநேய மக்கள் கட்சிக்கு 3 தொகுதிகளையும் புதிய தமிழகம் கட்சிக்கு 2 தொகுதிகளையும் ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்கு 1 தொகுதியையும் வழங்கிய அதிமுக பொதுச் செயலாளராக இருந்த ஜெயலலிதா மதிமுக கேட்ட 21 தொகுதிகளை ஒதுக்க முன் வரவில்லை. இதனால் 2011 சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை என்றும் தெரிவித்தார். இதையடுத்து வைகோவுக்கு கடிதம் எழுதிய ஜெயலலிதா தேர்தல் புறக்கணிப்பு முடிவு வருத்தம் அளிப்பதாகவும் கூட்டணியில் அதிகமான கட்சிகள் இருப்பதால் கேட்ட தொகுதிகளை ஒதுக்க முடியவில்லை என்றும் தெரிவித்தார். ஆனாலும் புறக்கணிப்பு முடிவில் வைகோ உறுதியாக இருந்தார். 2011 சட்டமன்ற தேர்தலை புறக்கணித்த மதிமுக 2014 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியிலும் 2016 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நல கூட்டணியிலும் இணைந்து போட்டியிட்டது. 2011 ஜெயலலிதா முதலமைச்சராக பதவியேற்ற சில மாதங்களில் சங்கரன் கோயில் இடைத்தேர்தல் நடத்தப்பட்டது. இது தொடர்பாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஜெயலலிதா மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் விஜயகாந்த் இடையே நடந்த காரசார விவாதம் அரசியல் அரங்கில் பரபரப்பை ஏற்படுத்தியது. சங்கரன் கோயிலில் நாங்கள் தனித்து வேட்பாளரை நிறுத்தப் போகிறோம், உங்கள் கட்சிக்கு திராணி இருந்தால் தனித்து வேட்பாளரை நிறுத்துங்கள். இன்னைக்கு வந்துட்டு நான் சங்கரன்கோயில ஜெயிப்பேன் சவால் விடுறது ஆளுங்கட்சியா இருந்தாங்க, நீங்களே எப்படி ஜெயிக்க போறீங்கிறதா அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற சங்கரன்கோயில்னா பெண்ணவரத்துல ஏன் தோத்தீங்க சொல்லுங்க. திருட்டுத்தனமா ஓட்டு போட நீங்களும் தான் சொன்னீங்க, எலக்ட்ரானிக்கல் ஓட்டுல அவரு எல்லாரும் தான் கோர்ட்டுக்கு போனோம். இதற்கிடையே சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதாவுக்கு பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்ததை அடுத்து அவரது சட்டமன்ற உறுப்பினர் பதவி பறி போனது. இதனை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்து பெங்களூரு உயர்நீதிமன்றம் ஜெயலலிதாவை விடுதலை செய்தது. இதையடுத்து ஜெயலலிதா மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராகும் வகையில் சென்னை ஆர்கே நகர் தொகுதி எம்எல்ஏவாக இருந்த அதிமுகவை சேர்ந்த வெற்றிவேல் தனது பதவியை ராஜினாமா செய்தார். இதையடுத்து 2015 ஜூன் மாதம் ஆர்கே நகருக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. அதிமுக ஆட்சியில் உள்ள நிலையில் ஜெயலலிதாவே வேட்பாளராக களமிறங்குவதால் தேர்தல் நியாயமாக நடைபெறாது என தெரிவித்து ஆர்கே நகர் இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக திமுக அறிவித்தது. காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, மதிமுக,
தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் பாஜக ஆகிய முக்கிய கட்சிகள் ஆர் கே நகர் இடைத்தேர்தலை புறக்கணித்தன. இவ்வளவு கட்சிகள் ஒரு இடைத்தேர்தலை ஒட்டுமொத்தமாக புறக்கணித்தது அதுவே முதன்முறையாகும். அதற்கு பின்பும் இப்போது வரை அப்படி நடைபெறவில்லை. ஜெயலலிதாவுக்கு எதிராக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சி மகேந்திரன், சுயேட்சை வேட்பாளராக சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி உள்ளிட்டோர் போட்டியிட்டனர். முக்கிய கட்சிகள் அனைத்தும் தேர்தலை புறக்கணித்த நிலையில் சுமார் 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஆர் கே நகர் இடைத்தேர்தலில் ஜெயலலிதா வெற்றி பெற்றார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சி மகேந்திரன் உட்பட மற்ற அனைத்து வேட்பாளர்களும் டெபாசிட் இழந்தனர். 2015 ஆர் கே நகர் இடைத்தேர்தலில் 1.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஜெயலலிதா 2016 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் ஆர் கே நகரில் போட்டியிட்ட போது 39,545 வாக்குகள் வித்தியாசத்தில் மட்டுமே வெற்றி பெற்றார். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு 2017 ஆர் கே நகர் தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்தப்பட்டது. அதிமுக சார்பில் மதுசூதனன், திமுக சார்பில் மருது கணேஷ் மற்றும் சுயேட்சை வேட்பாளராக டிடிவி தினகரன் ஆகியோர் போட்டியிட்டனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், பாஜக மற்றும் நாம் தமிழர் கட்சியும் தேர்தலில் போட்டியிட்டது. இந்த இடைத்தேர்தலை பாமக, மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி புறக்கணித்தன. பண விநியோகம் குறித்த குற்றச்சாட்டுகள் அதிகரித்த இந்த தேர்தலில் டிடிவி தினகரன் வெற்றி பெற்றார். திமுக, அதிமுக, மதிமுக உள்ளிட்ட பல கட்சிகள் இடைத்தேர்தல்களை புறக்கணித்திருந்தாலும் 13 ஆண்டுகளாக தொடர்ந்து இடைத்தேர்தல்கள் அனைத்தையும் புறக்கணித்த ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி மட்டுமே. 2019 நாடாளுமன்ற தேர்தலோடு 22 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலும் நடைபெற்றது. 22 தொகுதிகளில் பாமகவுக்கு செல்வாக்குள்ளதாக கூறப்படும் வட மாவட்ட தொகுதிகள் இருந்தபோதும் பாமக போட்டியிடவில்லை. ஆனால் அதற்கு முந்தைய இடைத்தேர்தல்களில் போட்டியிடாததோடு யாருக்கும் ஆதரவளிக்காமல் முற்றிலுமாக புறக்கணித்த பாட்டாளி மக்கள் கட்சி 2019 நடைபெற்ற 22 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் போட்டியிடவில்லை என்றாலும் அதிமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவு அளித்தது. 22 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சி நீடிக்க முக்கியமானது என்பதாலும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் அங்கம் வகித்ததாலும் பாமக அதிமுகவுக்கு ஆதரவு அளித்தது. 2019 இடைத்தேர்தலில் அதிமுகவுக்கு ஆதரவு அளித்த பாட்டாளி மக்கள் கட்சி 2023 நடைபெற்ற ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தலை மீண்டும் புறக்கணித்ததோடு எந்த கட்சிக்கும் ஆதரவில்லை என்று அறிவித்தது. அதே நேரத்தில் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளருக்கு பாஜக ஆதரவு அளித்தது. இவ்வாறாக கடந்த 13 ஆண்டுகளாக இடைத்தேர்தல்களை தொடர்ந்து புறக்கணித்து வந்த பாட்டாளி மக்கள் கட்சி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் போட்டியிட உள்ளதாக தமிழ்நாடு பாஜக அறிவித்தது. விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த புகழேந்தி கடந்த 6 ஏப்ரல் காலமானதை அடுத்து அத்தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுக சார்பில் அன்னியூர் சிவா மற்றும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அபிநயா ஆகியோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்ட நிலையில் பாமக வேட்பாளராக சி அன்புமணி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். திமுக, பாமக, நாம் தமிழர் கட்சிகள் வேட்பாளர்களை அறிவித்துவிட்ட நிலையில் அதிமுக வேட்பாளர் யார் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்தது. இந்த சூழலில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் உயர்மட்ட குழு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்பு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிப்பதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். 2009 இளையான்குடி, ஸ்ரீவைகுண்டம் உள்ளிட்ட 5 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலை ஜெயலலிதா புறக்கணித்ததை முன்னுதாரணமாக தெரிவித்த பழனிசாமி, இடைத்தேர்தல் நியாயமாகவும் சுதந்திரமாகவும் நடைபெறாது என்றும் புறக்கணிப்புக்கு காரணமாக கூறினார். சுதந்திரமாக நடைபெறாது என்று கருதிதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் போட்டியிடல. நடந்து முடிந்த நாடாளுமன்றம், விழுப்புரம் நாடாளுமன்றம், இந்த விக்கிரவாண்டி தொகுதி விடுப்பில் நாடாளுமன்றத்தில் வருது, 6000 ஓட்டு தான் குறைவு. இப்போவே என்ன ஓட்டு வந்துருந்து மறுபடியும் எதுக்கு போட்டிடுவானே? போட்டிட்டு அவர் விடவே போகிறாங்க. இன்னைக்கு எல்லா ஆட்சி அதிகார பலத்தையும் பயன்படுத்துவாங்க, பணத்தை வாரி இறைப்பாங்க, அதோட பரிசு பொருள் அள்ளி கொடுப்பாங்க.
அதிமுகவின் இடைத்தேர்தல் புறக்கணிப்பு முடிவை பல்வேறு அரசியல் கட்சிகளும் அரசியல் விமர்சகர்களும் கடுமையாக விமர்சித்துள்ளனர். அவர் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு இணை ஒருங்கிணைப்பாளராக கட்சிக்கு இரண்டு தலைமையில் ஒருவராக இருந்தபோது தொடங்கி இப்போது ஒற்றை தலைமையாக ஆனது வரை தொடர்ந்து அதிமுக தோல்வி முகத்திலேயே இருப்பது அந்த கட்சி தொண்டர்களுக்கு ஒரு சோர்வை ஏற்படுத்திவிடும். நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் எடப்பாடியே சொன்னது போல அது பிரதமர் யார் என்பதை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு தேர்தல், எங்களுக்கு அதில் ரோல் இல்லைன்னு சொன்னார். அதில் பாதி உண்மை இருக்குது. இப்போது நடப்பது இடைத்தேர்தலாம் அப்படின்னா அந்த தோல்வியிலிருந்து மீள்வதற்கு வாக்கு வங்கியை நாம் சரிந்திருக்கிறோமே, எங்கள் வாக்கு வங்கி இன்னும் சரியவில்லை, அதிமுகவின் வாக்கு வங்கி அப்படியே தான் இருக்கிறது என்பதை நிரூபிப்பதற்காகவாவது இந்த தேர்தலில் அவர் போட்டியெடுக்கணும்னு தான் அதிமுக தொண்டருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. மாறாக அது பயம் அல்லது பதுங்கிட்டார் அப்படின்னு வேற மாதிரி வார்த்தைகள் சொல்லி விமர்சிக்க நான் விரும்பலை. இது ஒரு சரியான முடிவு அல்ல என்பதை மட்டும் என்னால் சொல்ல முடியும். பாஜக மற்றும் பாமகவுக்கு உதவும் நோக்கிலேயே தேர்தல் புறக்கணிப்பு முடிவை எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டுள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிப்பது என்ற அதிமுகவின் முடிவு பாஜகவின் மேலிட உத்தரவுப்படியே எடுக்கப்பட்டுள்ளதாக ஒன்றிய முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள ப. சிதம்பரம், தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாமகவுக்கு ஆதரவாக அதிமுக இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாகவும் சாடியுள்ளார். அதிமுகவின் முடிவை விமர்சித்துள்ள அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம், தோல்வி பயத்தால் தேர்தலை புறக்கணித்துவிட்டு சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று பொய்யான காரணத்தை எடப்பாடி பழனிசாமி கூறுவதாக தெரிவித்துள்ளார். அதிமுகவின் தேர்தல் புறக்கணிப்பு அவர்களின் இயலாமையை காட்டுவதாக அமைச்சர் மனோ தங்கராஜ் சாடியுள்ளார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்துள்ள நிலையில் அதன் கூட்டணி கட்சியான தேமுதிகவும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளது. இடைத்தேர்தல் பிரச்சாரம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவுக்கு ஆதரவாக திமுக மற்றும் அதன் தோழமை கட்சி தலைவர்களும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். பாஜக கூட்டணியை தோற்கடிப்பதன் மூலம் சமூக நீதிக்கு துரோகம் இழைப்பவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டுமென விக்கிரவாண்டி தொகுதி வாக்காளர்களை முதலமைச்சர் MK. ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக நீதிக்கு எதிரான பாஜக கூட்டணியை தோற்கடிக்கிறது மூலமா சமூக நீதிக்கு துரோகம் இழைக்கிறவங்களுக்கு தக்க பாடம் புகட்டணும்னு கேட்டுக்கிறேன். இதேபோல் பாமக வேட்பாளர் சி. அன்புமணிக்கு ஆதரவாக அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் மற்றும் பாஜக கூட்டணி கட்சிகளின் தலைவர்களும் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயாவுக்கு ஆதரவாக அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்துள்ள நிலையில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பங்கேற்ற பிரச்சார கூட்டத்தில் வைக்கப்பட்ட பேனரில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா படம் இடம்பெற்றிருந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து பேசிய அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அதிமுக தலைவர்களின் படங்களை பயன்படுத்தினால்தான் வாக்கு கிடைக்கும் என்பதை அவர்கள் உணர்ந்திருப்பதாக தெரிவித்தார். அதே நேரத்தில் பாஜக கூட்டணியில் அமமுக மற்றும் ஓ. பன்னீர்செல்வம் இடம்பெற்றுள்ளதால் ஜெயலலிதா படத்தை பயன்படுத்தும் உரிமை பாமகவுக்கு இருப்பதாக டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். இதனிடையே செய்தியாளர்களிடையே பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, இடைத்தேர்தலில் போட்டியிட்டால் 4வது இடத்திற்கு சென்று விடுவோமோ என்ற அச்சத்தில்தான் அதிமுக புறக்கணித்து விட்டதாக விமர்சித்தார். இதற்கு பதிலடி கொடுத்த எடப்பாடி பழனிசாமி, அதிமுகவை குறை சொல்லியே அண்ணாமலை அரசியல் செய்வதாக விமர்சித்துள்ளார். அதுமட்டுமின்றி கோவைக்கு கொடுத்த வாக்குறுதியை அண்ணாமலை எப்போது நிறைவேற்றுவார் என்றும் பழனிசாமி கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அண்ணாமலை, தேர்தலில் அதிமுக கொடுத்த வாக்குறுதியை பழனிசாமி எப்போது நிறைவேற்றுவார் என எதிர்கேள்வி எழுப்பியுள்ளார். தேர்தலில் 3வது 4வது இடத்துக்கு வந்து விடுவோம் என்று தெரிந்துதான் அந்த குறிப்பிட்ட கட்சி நாங்கள் நிற்க மாட்டோம் என்று ஒதுங்கி இருக்கின்றார்கள். அவர் மெத்த படித்தவர், மிகப்பெரிய அரசியல் ஞானி. அவருடைய கணிப்பு அப்படி இருந்திருக்கின்றது. ஏதோ அவர் திரு அண்ணாமலை வந்த பிறகுதான் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே வளர்ந்திருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை, மாய தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். உண்மையிலேயே அது அல்ல. இப்பொழுது 2024 நாடாளுமன்ற தேர்தலே, கோவை நாடாளுமன்ற தேர்தலே பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக திரு அண்ணாமலை போட்டியிட்டார். அவர் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரை விட 1,18,000 வீட்டு குறைவாக பெற்றிருக்கின்றார்.
அப்படின்னா எங்கே பாரதிய ஜனதா வளர்ந்துருக்குது? 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 134 தேர்தல் வாக்குறுதி தமிழக மக்களுக்கு கொடுத்தார். எப்போ நிறைவேற்ற போறாரு? கோயம்புத்தூருக்கு நாங்கள் கொடுத்துருக்கக்கூடிய வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றுறோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக மக்களுக்கு 134 வாக்குறுதி கொடுத்திருக்கார். எப்போ நிறைவேற்றுவார்? எம்பி இல்லாமல் எங்கே போய் நிறைவேற்றுவார்? அண்ணாமலையின் விமர்சனத்திற்கு பதிலடி கொடுத்துள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார், அண்ணாமலை போன்ற நபர்களால் தான் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை என விமர்சித்துள்ளார். வாரணாசி தொகுதியில் போட்டியிட்ட பிரதமர் மோடி கடந்த இரு தேர்தல்களை விட குறைவான வாக்குகளையே பெற்றுள்ளார் என்பதையும் உதயகுமார் சுட்டிக்காட்டியுள்ளார். அண்ணாமலை போன்ற தகுதியில்லாத, அனுபவம் இல்லாத, அரைவேக்காட்டுத்தனமான, இன்றைக்கு பேராசையினாலே அவர்கள் எடுத்து வைக்கிற அவதூறு பிரச்சாரங்களால தான் இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு பின்னடைவு ஏற்பட்டிருப்பதாக தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல இந்திய நாட்டு மக்கள் தீர்ப்பு வழங்கியிருக்கின்றார். அதிமுக பாஜக இடையிலான மோதல் தீவிரமடைந்துள்ளது. இடைத்தேர்தலில் பாமகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்துமா? ஜெயலலிதாவின் படங்களை பயன்படுத்துவது பாமகவுக்கு எந்த அளவுக்கு பயனளிக்கும்? கடந்த 9 தேர்தல்களில் தொடர் வெற்றி பெறும் திமுக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலும் முத்திரை பதிக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.